அன்பு நண்பர்களே, இன்று காந்தி ஜெயந்தி. நமது தேசப்பிதா, நமது விடுதலை வீரர், நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாபுருஷன், ஒரு அவதார புருஷன் என்றே நாம் கொண்டாடலாம். இவர்களை இன்றைய அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் சமூகத்திலே மிக பிரபலமாக இருக்கும் பலரும் கொண்டாடுகிறார்கள். எனக்கு ஒரு வருத்தம், காந்தியத்தை கொண்டாடாமல், காந்தியத்தை பின்படுத்தாமல், அதை பின்பற்றாமல் காந்தியை மட்டுமே கொண்டாடும் இவர்கள் எந்த அளவு உண்மையான காந்தியவாதிகள் என்ற ஒரு உறுத்தல் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதாவது, இவர்கள் காந்தியை மதிக்கவில்லை, இந்த கரன்சியில் இருக்கும் காந்தி இவரைத்தான் சமூகம் மதிக்கிறது, அன்பு பாராட்டுகிறது, மரியாதை கொடுக்கிறது, சொன்னதெல்லாம் கேட்கிறது. ஆனால் காந்தி சொன்னது யாருமே கேட்பதில்லை. அகிம்சையை போதித்தார், யாரும் அதை ஃபாலோ பண்ணுவதில்லை. அவர் உண்மை பேச வேண்டும் என்றால் வாய் திறந்தால் பொய்தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு. மது அரக்கன் அறவே ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார், ஆனால் எங்கு பார்த்தாலும் ஒரே சாராய நெடிதான், எங்கு பார்த்தாலும் லஞ்சலாவண்யங்கள், யாரும் உண்மை பேசுவது கிடையாது, அரசியல் என்றாலே பித்தலாட்டம் என்று வந்துவிட்டது. உண்மையாகவே காந்தியை சொல்லி காந்தியின் பெயரை சொல்லும் அந்த காங்கிரஸ் அப்படித்தான் இருக்கிறது, மற்ற கட்சிகளும் அப்படித்தான் இருக்கின்றன. எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் இந்த பெரிய சாராய சக்கரவர்த்தி இருக்கிறாரே, சாராய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து கோடியாக கொள்ளையடித்த மல்லையா, அவர் காந்தியடிகள் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியை நிறைய பணம் கொடுத்து ஏலத்தில் எடுத்தாராம். காந்தியின் மூக்கு கண்ணாடியை எடுப்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? காந்தியின் மூக்கு கண்ணாடியை எடுத்த அவர் காந்தியின் பார்வையை எடுத்தாரா, காந்திய கொள்கைகளை பின்பற்றினாரா? இல்லையே, அவர் மது மறுத்தவர், ஆனால் மல்லையா மதுவை வைத்தே சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர், கோடி கோடியாக கொள்ளையடித்தவர், பேங்க்குகளிடம் நிறைய கடன் வாங்கி எதையுமே திருப்பி கொடுக்காமல் நாடை விட்டு ஓடியவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் காந்தியின் மூக்கு கண்ணாடியை வாங்கி வெகு பிரபலமாகிவிட்டார். எனவே நாம் எல்லாம் காந்தி என்ற ஒரு மகாபுருஷனை மட்டுமல்ல, அவர் சொன்ன கொள்கைகளை, அவர் சொன்ன கருத்துக்களை, அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். தனி மனிதனை புகழ் பாடுவது, தனி மனிதன் புகழ் பேசுவது, அவரது நிழலிலே நாம் குளிர் காய்வது, இதெல்லாம் வேண்டாத வேலைகள். நாம் தனி மனித ஒழுக்கம், மது ஒழிப்பு, உண்மையே பேசுவது என்ற உத்தமமான கொள்கைகளெல்லாம் பின்பற்றினால்தான் நாம் மகாத்மா காந்தி என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கும் தகுதி பெறுகிறோம். அதை நாம் எல்லாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான தினம் இந்த காந்தி ஜெயந்தி. மீண்டும் சந்திப்போம்.